முன்னொரு காலத்தில் ஒரு ஜென் துறவி பார்த்தீங்கன்னா மரணப்படுக்கையில் இருந்தார். அவர் மரணப்படுக்கையில் இருக்கும்போது அவரோட கடைசி வார்த்தைகளை கேட்குறதுக்காக பல மக்கள் கூடியிருந்தாங்க. அந்த ஜென் துறவியோட சிஷியனும் கூட இருந்தார். எல்லோரும் ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருந்தாங்க என்ன சொல்ல போகிறாரு அப்படின்ட்டு. அந்த ஜென் துறவி பார்த்தீங்கன்னா அவரோட சிஷியங்கிட்ட கூப்பிட்டு, இங்கே பாருப்பா, நீ என்ன வேணாலையும் பண்ணு, நீ உன்னோட வாழ்க்கையில் ஒரு பூனையை மட்டும் கூட சேர்த்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இறந்துடுறாரு. உடனே அந்த சீடனுக்கு ஒன்றும் புரியலை, என்ன சொல்கிறார் இவர் அப்படின்ட்டு. உடனே அவருடைய உடலை கொண்டு போயிட்டு தகனம் பண்ணிடுறாங்க. மற்ற இறுதிச் சடங்கெல்லாம் முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு அப்புறம் அந்த சீடர் தான் வந்து அடுத்து அவருடைய பொறுப்பை ஏற்றுக்கிறாரு. அப்படியே ஒரு சில நாட்கள் கடந்து போகுது. அவருடைய கடைசி வார்த்தைகள் மட்டும் இவரோட மனசில் திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருக்குது. எதுக்காக அவர் ஒரு பூனையை மட்டும் வாழ்க்கையில் விட்டுறாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ரொம்ப யோசனையிலே இருந்தார். அப்புறம் அதே ஆசிரமத்தில் இன்னொரு வயசான துறவி இருந்தார். அவர் பார்த்திங்கன்னா இந்த சீடனோட குரு இருந்தார்ல, அவருக்கு ரொம்ப நெருக்கமானவர். கணக்குப்படி பார்த்திங்கன்னா அவர் தான் அடுத்து இந்த அந்த குரு இருந்ததுக்கப்புறமா இவர் தான் அவர் இடத்துக்கு வந்திருக்கணும். ஆனால் இவருமே ரொம்ப வயசான ஆள், எப்போ வேணாலும் இறந்துடலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக அவருடைய சீடன் வந்து ரொம்ப எங்கேஜில் இருக்கார். அவரை வந்து இந்த பொறுப்பை ஏற்றிக்க சொல்லிட்டாங்க. உடனே இந்த சீடன் போயிட்டு அந்த வயதான துறவிக்கிட்ட கேட்குறாரு, ஐயா, நீங்களும் என்னுடைய குருவும் ரொம்ப நெருக்கமானவங்களாக இருந்தீங்க. அவர் வந்து கடைசியில் சாகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பூனையை மட்டும் கிட்டாத அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிட்டார். ஆனால் அந்த வார்த்தைகளுக்கான உண்மையான அர்த்தம் எனக்கு புரியவே மாட்டேங்குது, நானும் எவ்வளவோ யோசித்து பார்த்துட்டேன், ஆனால் எனக்கு எதுவுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடன் சொல்கிறாரு. அந்த வயசான துறவி சொல்கிறாரு, தம்பி, உன்னுடைய குருவை வந்து கொஞ்ச காலமாக தான் உனக்கு தெரியும். எனக்கு வந்து அவர் இளம் வயதுலேருந்து எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அவரோட சின்ன வயசில் நடந்த ஒரு சில சம்பவங்கள்னால தான் அவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதுக்கு மறைமுகமாக பல அர்த்தங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த குரு இருக்கார்ல, அந்த இறந்து போயிட்டார்ல, அந்த குரு பார்த்திங்கன்னா சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருந்திருக்காரு. ஆனால் ஒரு சில வருடங்கள் கழித்து எனக்கு இந்த இல்லற வாழ்க்கை எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு துறவு உரம் வந்துடுறாரு. வந்துட்டு ஒரு வில்லேஜுக்கு போகிறாரு. அந்த சின்ன கிராமத்தில் மக்கள்கிட்டலாம் போயிட்டு, நான் வந்து ஒரு துறவி ஆகிட்டேன், எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அந்த மக்களுமே, சரி, நம்ம கிராமத்தில் ஒரு துறவி இருக்குது ரொம்ப நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இடம் கொடுத்து அவருக்கு ஒரு சின்ன குடிசை போட்டு கொடுக்குறாங்க. அவருமே அங்கே தங்கிடுறாரு. அவர்கிட்ட பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு செட்டு துணி மட்டும்தான் இருக்குது. அந்த ரெண்டு செட்டு துணியை மட்டும்தான் வாஷ் பண்ணி திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டு இருப்பார். அப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு சில எலிகள் வந்து அவரோட துணிகளை கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறது ரெண்டே ரெண்டு செட்டு துணி தான். ஆனால் அந்த எலிகள் வந்து கடிக்க ஆரம்பிச்சிருச்சுல்ல, இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட போய் கேட்குறாரு. இந்த மாதிரி ஒரு சில எலிகள் வந்து என்னுடைய குடிசைக்கு வந்துருச்சு, அதுங்க வந்து என்னுடைய துணிகளை கடிக்க ஆரம்பிக்குதுங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்து மக்கள்கிட்ட அந்த துறவி கேட்குறாரு. அதுக்கு அந்த கிராமத்து மக்கள் சொல்கிறாங்க, அது ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாதுங்க, நீங்கள் வந்து ஒரு பூனையை வந்து கொண்டு போய் உங்கள் குடிசையில் வைங்க, அந்த பூனை வந்து அனைத்து எலிகளையுமே துரத்திடும், அதனால் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பூனையை பிடிச்சி இவர்கிட்ட கொடுத்து விடுறாங்க. இவருமே அந்த பூனையை கொண்டு போயிட்டு அவரோட குடிசையில் வைக்கிறாரு. உடனே எல்லா எலிகளுமே ஓடி போயிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா முதல் இவர் மட்டும்தான் இருந்தார், இப்போ பார்த்தா அவர் கூட ஒரு பூனையுமே இருக்குது. இப்போ அந்த பூனைக்கு பால் வேணும்ல, அதனால் தினமுமே கொஞ்சம் அதிகமான நேரம் அந்த கிராமத்துக்கு போயிட்டு யாசகம் வாங்குறாரு. இந்த மாதிரி பூனைக்கு பால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யாசகம் வாங்கிட்டு இருக்காரு. அப்படி கேட்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கிராம மக்களுக்கு, ஐயா, நீங்கள் ஏன் இப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கு நாங்கள் வேறு இன்னொரு தீர்வு சொல்கிறோம், அதாவது இப்போ உங்களுக்கு பால் தான் வந்து முக்கியமான தேவையாக இருக்குல்ல உங்கள் பூனைக்கு, அதனால் நாங்கள் வந்து ஒரு பசுமாடு கொடுக்குறோம், ஒரு நல்ல பசுமாடு கொடுக்குறோம், நீங்கள் இந்த பசுமாடை கொண்டு போய் எங்கள் வீட்டில் வச்சு வளர்த்துக்குங்க, வளர்த்திங்கன்னா உங்களுக்குமே தேவையான பால் கிடச்சிரும், அதேமாதிரி உங்கள் பூனைக்குமே தேவையான பால் கிடச்சிரும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு ஒரு நல்ல பசுமாடை வந்து அவர்கிட்ட கொடுத்து விடுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவர், அந்த பூனை, அப்புறம் அந்த பசுமாடு, மூணு பேர் இருக்காங்க. இப்போ அந்த பசுமாடுக்கு தீவனம் வேணும்ல, தீவனம் புல் அதெல்லாம் வேணும்ல, அதுக்காக மறுபடியும் இவர் அந்த கிராமத்துக்கு போய் யாசகம் வாங்குறாரு. இந்த மாதிரி என்னுடைய மாட்டுக்கு வந்து பில்லு தேவைப்படுது, கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் யாசகம் வாங்க போகிறாரு.
இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த கிராம மக்கள் மறுபடியும் அவர்கிட்ட வந்து, ஐயா இதுவுமே சரிபடலை, ஒரு துறவி நீங்கள் வந்து மாட்டுக்கு புல்லெல்லாம் வந்து கேட்குறது எங்களுக்கு சரியாக படலை, அதனால் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், இந்த கிராமத்துலேயே வந்து ஒரு பொண்ணு இருக்குது, அவங்க வந்து ரீசண்டாக வந்து அவங்க கணவர் இறந்துட்டார், அந்த பொண்ணு கூட தனியாக தான் இருக்குது, நீங்கள் இந்த பொண்ணை வந்து உங்களுக்கு பணிவிட செய்கிறதுக்காக வச்சுங்க கூடையே, அந்த பொண்ணு வந்து உங்கள் மாட்டையும் பார்த்துக்கும் உங்களையும் பார்த்துக்கும், அதே மாதிரி அந்த மாட்டுக்கு தேவையான புல் அப்புறம் ஏதாவது காய்கறிகள் அதெல்லாமே கூட உங்கள் வீட்டு பக்கத்துலேயே நீங்கள் விளைய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. உடனே இவருக்குமே சரி இதுவும் ஒரு நல்ல ஐடியாவைப்படுது, ஏன்னா அந்த மாடு அந்த பூனை எல்லாத்தையுமே டேக் கேர் பண்ணோம்ல, என்னால் மட்டும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து கூட கூட்டிகிட்டு போயிடுறாரு. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பொண்ணு, ரொம்ப அழகாக இருக்குது, அப்புறம் கூட கூட்டிகிட்டு போயிடுறாரு. அங்கே போயிட்டு அந்த பொண்ணுமே இவருக்கான பணிவிடைகள்லாம் செய்யுது, அந்த மாட்டை நல்லா பார்த்துக்குது, அப்புறம் அங்கே இருக்கிற புல் எல்லாத்தையுமே நான் நல்லபடியாக வளர்த்து நல்லபடியாக போய்கிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து இவருக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து இவருக்கு வந்து மனசங்கடமாயிடுது. இவருமே உடனே கூட போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வேலைகளில் ஹெல்ப் பண்ணுறாரு. அந்த காய்கறி விளைவிக்கிறதாகட்டும், இந்த அந்த புல்லெல்லாம் அறுத்து அந்த மாட்டுக்கு போடுறதாகட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாத்துக்குமே இவர் வந்து அந்த பொண்ணு கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறாரு. இப்போ இந்த ஹெல்ப் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அவங்களோட நெருக்கம் அதிகமாகுது. கொஞ்சம் ஒரு சில நாட்களில் அது வந்து காதலாக மலருது. இப்போ ரெண்டு பேரும் காதல் வயப்படுறாங்க. கொஞ்ச நாளில் அந்த பெண் வந்து கர்ப்பமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில மாதங்கள் கழித்து அவர் யோசிச்சு பார்க்குறாரு. அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு தோணுது, நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய மனைவி குழந்தைகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு தான் நான் வந்து துறவரம் வந்தேன், ஆனால் இங்கே வந்துட்டு எப்படி இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னே அவருக்கு யோசிக்க முடியல. ஏன்னா சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு, ஆனால் இப்போ கடைசியில் அவர் வந்து அவருடைய துறவரத்தை எல்லாத்தையுமே விட்டுட்டு மறுபடியுமே ஒரு இல்லற வாழ்க்கைக்கு வந்துட்டார். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு மனைவி இருக்காங்க, ஒரு குழந்தை இருக்குது, மறுபடியும் அந்த இல்லற வாழ்க்கைக்குள்ளே இழுத்துன்னு வந்து விட்டுருச்சு. அப்போ தான் யோசிச்சு பார்க்குறாரு இது எல்லாத்துக்குமே ஆரம்ப புள்ளி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவருக்கு தோணுது, முத முறையாக நான் ஒரு பூனை எங்கள் உள்ளே கொண்டு வந்தேன்ல, அதுதான் நான் பண்ணேன் ரொம்ப பெரிய தப்பு, அந்த பூனை உள்ளே கொண்டு வந்ததுனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பூனைக்காக ஒரு மாடை கொண்டு வந்தேன், அந்த மாட்டை வந்து டேக் கேர் பண்ணுறதுக்காக ஒரு பொண்ணை வந்து நான் அங்கே கொண்டு வந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு எனக்கு சேர்ந்து ஒரு குழந்தை பிறந்துருச்சு, மறுபடியும் நான் துறவரத்துலேருந்து இல்லற வாழ்க்கைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாரு. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அந்த சீடர்கிட்ட அந்த வயதான துறவி சொல்கிறாரு, இப்போ புரியுதாப்பா, உன்னுடைய குரு வந்து சொன்னது சாதாரண விஷயம் கிடையாது, அவர் பூனைன்னு சொன்னது உருவகப்படுத்தி சொல்லியிருக்காரு, அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் நீ வந்து ஒரு சில விஷயங்களை அப்போ தான் ஃபஸ்ட் டைம் சும்மா லேசாக ட்ரை பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பேன், ஆனால் அது உன்னுடைய வாழ்க்கையவே புரட்டி போகிற அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையோட திசையவை மாற்றுற அளவுக்கு அது உனக்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஊடுருவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன அந்த கடைசி வார்த்தைகளுக்கான உண்மையான அர்த்தத்தை இவருக்கு புரிய வைக்கிறாரு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா இந்த அடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா முதல் ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஆல்கஹால் அடிக்ஷனாக இருக்கலாம், இல்லை ஸ்மோக்கிங்க்கு அடிக்ஷனாக இருக்கலாம், அந்த அடிக்ஷனெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், முத முறையாக எப்போ நீங்கள் இதை ட்ரை பண்ணீங்க அப்படின்ட்டு உங்கள் மனசில் ஒரு சின்னதாக ஒரு நெருடல் வரும், அதாவது சும்மா ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போமே ஒரு சிப் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு நெருடல் வரும். அது இப்போ வந்து உங்கள் மனசை நீங்கள் கட்டுப்படுத்தாமல் உங்கள் மனசை சொல்கிற அந்த வழியிலேயே சரி ஒரு முறை ட்ரை பண்ணுவேன் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது தான். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்கன்னா அது உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வாழ்க்கையில் அது ரொம்ப பெரிய ஒரு அடிக்ஷன், அது வந்து உங்களால் விடுபட முடியாத அந்த நிலைமை கொண்டு போய் விட்டுறோம். ஆனால் இது எதுவுமே நடக்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது, ஏன்னா அது வந்து சிறுக சிறுக தான் உங்கள் வாழ்க்கையில் அது நுழைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இதை புரிஞ்சுங்க, எந்த ஒரு அடிக்ஷனுக்கு நீங்கள் ஆளாகாமல் இருக்கோம்னா உங்கள் மூளையை கட்டுப்படுத்துங்க, உங்களுடைய கட்டுப்பாட்டில் உங்கள் மனசை கொண்டு வாங்க. ஒரு முறை தானே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாதீங்க, அது ஜங்க் ஃபுட்ஸாக இருக்கலாம் இல்லை ஆல்கஹாலாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம், ஒரு முறை தானே சும்மா ட்ரை பண்ணிட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க, அது உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக தொடர ஆரம்பிச்சிடும், அதுவுமே உங்களுக்கு தெரியாமலே. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இந்த அடிக்ஷன் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து விடுபட்டு ஒரு நல்ல நிலைமையில் இருக்கலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.